यस्या भवत् भक्तजनार्ति हन्तुहु पितृत्वमन्ये स्वविचार्य तूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीन्द्रसिंहं शरणं प्रपद्ये अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्कितवामभागं लक्ष्मीन्द्रसिंहं शरणं प्रपद्ये अत्यद्भुतमानक्षेत्रम् अहोबिलक्षेत्रं नवनारसिंहक्षेत्रम् என்பதாக புராண பிரசித்தமாகவும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்டதாகவும் ஸ்ரீ அகோபில மடத்தின் பரம்பரை ஆதீனத்திற்கு உட்பட்டதாகவும் இருக்கும்படியான சிங்கவேழுகுன்றம் இன்றைய தினம் விசேஷமாக பௌர்ணமி. இந்த பௌர்ணமி தினத்தில் விகாரி வருடத்தில் கன்னியா மாதத்தில் சுக்லபக்ஷ பௌர்ணமி திதியில் கீழகோபிலம் அமிர்தவல்லி நாயகா சமேத பிரகலாத வரதனுடைய பவித்ரோத்சவம். அதை பூர்வம் ஒரு 4 நாட்கள் மேலகோபிலத்தில் செஞ்சுலக்ஷ்மி சமேத ஸ்ரீ ஜோலாண்டசுமனுடைய திருப்பவித்ரோத்சவம் நிறைவு பெற்று இன்றைய தினம் பவித்ராரோபணம் கீழகோபிலத்தில். இந்த விசேஷம் என்றால் ஸ்ரீமத் அழகியசிங்கர் அகோபில மடம் 46வது பட்டம் ஸ்ரீமத் அழகியசிங்கர் ஸ்ரீவன் ஷலகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகனுடைய அற்புதமான அகோபில க்ஷேத்திரத்திலே பவித்ரோத்சவத்திலே 4வது முறையாக ரிக் யஜு சாம அதர்வணம் என்னும்படியாக 4 வேதத்தையும் பூர்ணமாக அறிந்த அற்புதமான ஆச்சாரிய வள்ளலுடைய 4வது சேர்த்தி மாலோலனோட மூலஸ்தானத்தோட உற்சவமூர்த்தி எழுந்துள்ளீர்கள். அகோபிலம் நாரசிம்மம் கத்வா ராமப்பிரதாபவான் நமஸ்கிருத்வா ஸ்ரீந்து சிம்ஹம் அஸ்தவுஷீத் கமலாபதி என்று இந்த கருடாத்ரி வேதாத்ரி என்னும்படியான 2 பர்வதத்தினுடைய மத்தியபாகத்தில் ஜுவாலா அகோபில மாலோல குரோட காரஞ்ச பார்கவாக யோகானந்த சத்ரவட்டா பாவனோ நவமூர்த்தியாக என்று 9 நரசிங்கன் உகந்துரையும் திருப்பதிகள் அன்புடனே பணி செய்யும் அற்புதனாம் ஆசிரியன் முன்புற்ற ஷடகோபன் மொய்களலை ஏத்தியழும் பண்புடைய பராங்குசந்தன் பாதமலர் பரவினோமே என்பதாக அத்தியற்புதமான க்ஷேத்திரம் அகோபிலத்தில் மாலோலனுடைய ஆஸ்தானமாக இருக்கும்படியான இந்த பர்வதத்தின் மேலே ஆசிரியமாக மாலோல லக்ஷ்மி நரசிம்மன் மூலவர் விசேஷமாக சேவை சாதிக்கிறார். 45 பட்டம் ஸ்ரீமத் அழகிய சேங்கர்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள். இதானியும் 46வது பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் இன்றைய தினம் சேர்த்தி மகோத்சவமாக மாலோலனை எழுந்தருள பண்ணி கொண்டு சிஷ்ய வர்க்கங்களோடும் பக்தாள் பாகவத்தாள் எல்லோரோடும் சேர்ந்து இந்த மாலோலனுடைய சேர்த்தியானது நடைபெறுகின்றது. இந்த அத்தியற்புதமான அகோபில க்ஷேத்திரத்தில் காசியாம் யுக சகசிராணி பிரயாகே யுக விம்சதி கயாயாம் யுகசதம் செய்வ வசேத்தின மகோபில என்று பிரம்மாண்ட புராணம். காசி க்ஷேத்திரத்தில் யுக சகசிரம் இருந்தால் பிரயாகே யுக விம்சதி பிரயாகையில் 20 பங்கு இருந்தால் கயாயாம் யுகசதம் செய்வ கயையில் 100 மடங்கு இருந்தால் வசேத்தின மகோபில. இந்த அகோபில க்ஷேத்திரத்தில் 1 ராத்திரி 1 பகல் 1 நாள் இருந்து பெருமாளை சேவித்து எம்பெருமானுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாக முடியும் பரம பாவனமான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரம் அப்படிப்பட்டதான அற்புதமான புராண விகிதமாகவும் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணப்பட்டதாகவும் ஒரு பெருமாள் மற்றொரு பெருமாள் ஆராதனம் பண்ணினால் பெரிய பெருமாள்னு சொல்வார். நம் அழகிய சிங்கர்கள்லாம் சாதிக்கிற வழக்கம் பெரிய பெருமாள் என்று சொன்னால் பூலோக வைகுண்டமாயிருக்கும்படியான நம்பெருமாள் ரங்கநாயகா சமேத ரங்கநாதன் பெரிய பெருமாள் என்பதாக. ஆனால் நம் மாலோலனை சாக்ஷாத் சக்கரவர்த்தி திருமகன் ராமன் ஆராதிச்சிருக்கார். கலவு வேங்கட நாயக்காக என்று இந்த பர்வதத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கும்படியான திருமலை க்ஷேத்திரத்திலையும் அந்த எழுந்தொழிக்கும்படியான திருவேங்கடமுடியான் பத்மாவதி பரிணயத்தின் போது இந்த நிசும்மன் ஆராய்ச்சதாகவும் அவனுக்கு நிவேதனம் பண்ணினதாகவும் பெருமாள் பெருமாள் 2 பெருமாள் ஆராய்ச்சதால் பெரிய பெரிய பெருமாள் என்பதாக. அப்படிப்பட்டதான மாலோலனுடைய சந்நிதியில் ஆச்சரியமான பக்தையர் பாகவதை சகா என்று சிஷ்ய பிரமுகமாக எல்லோரோடவும் சேர்ந்திருந்து நம் ஆச்சாரிய வள்ளலாக இருக்கும்படியான இதானின் ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகன் இன்றைய தினத்தில் சேர்த்தி உற்சவம் மாலோலனோட உற்சவரையும் எழுந்தருளச் செய்து எல்லோருக்கும் இந்த ஆனந்தத்தை கொடுக்கும்படியான ஒரு பாக்கியத்தை நாம் எல்லோரும் பெற்றிருக்கிறோம் என்பதனாலே இந்த மாலோலனுடைய சன்னதி ரொம்ப விசேஷமானது. மடத்துக்கு பிரதான க்ஷேத்திரமாகவும் மூலஸ்தானம்
அது மட்டும் இல்லை, காபாலிக விற்பாந்தமும் நடந்தது இந்த இடத்துல தான். இந்த இடத்துல தான் ஆழ்வார்கள் எல்லாம் திருமங்கை ஆழ்வார் சென்று காண்டற்கு அரிய கோயில் என்பதாக மங்களாசாசனம் பண்ணினர். 45வது பட்டம் ஸ்ரீமத் அழகியசிங்கர் சாதிக்கிறவர்களுக்கும் சென்று காண்டற்கு எளிய கோயில் சிங்கவேல் குன்றமே என்பதாக நம் அழகியசிங்கர் இந்த அற்புதமான இந்த க்ஷேத்திரத்தை விசேஷமாக பல கைங்கரியங்கள் பண்ணினார். எல்லா அழகியசிங்கர்களும் அபரிமிதமாக கைங்கரியம் பண்ணிருக்கா. இதானும் நம் ஸ்ரீமத் அழகியசிங்கர் நிறைய கைங்கரியம் பண்ணி பெருமாளுடைய உற்சவங்கள் எல்லாவற்றிற்கும் எழுந்தருளி எல்லோரையும் பரிபூர்ணமாக அனுகிரகிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை நாம் எல்லோரும் பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்டதான லக்ஷ்மி நரசிம்மனுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சமும் ஆழ்வார் எம்பெருமானார் சுவாமி தேசிகன் ஆதிவன் ஷடகோப யதீந்திர மகாதேசிகனுக்கு சாட்சாத் லக்ஷ்மி நரசிம்மனே இங்கே எத்தியாக வந்து காஷாயம் தண்டத்தையும் திரேஷமந்திர உபதேசத்தையும் பவனாசி தீரத்தில் அனுகிரகம் பண்ணி சஞ்சாரத்துக்கு அனுகுணமான மாலோல லக்ஷ்மியா சமாளிக்கித வாமபாகம் என்பதாக பிராட்டியை அணைத்து கொண்டிருக்கும்படியான மாலோல சின்ன திருமேனியாக தேசே தேசேச்ச கத்வாயின்னு எல்லா இடத்துக்கும் எழுந்துள்ளும்படியாக அனுகூலமாக இருக்கும்படியான மாலோல லக்ஷ்மி நரசிம்மனை நம் அழகிய சிங்கர் எழுந்துள்ள சென்னி கொண்டு எல்லாருக்கையும் அனுகிரகிக்கும்படியான ஒரு பரமபாத்தியம் சந்தான சம்பதம் லக்ஷ்மீம் ஆயு ஆரோக்கிய பூர்விகாம் ஸ்ரீ நிருசிம்ம பதத்வந்தோ தத்யாது அத்வந்த வைபவம் என்பதாக எளிய கோயில் என்று நம் அழகிய சிங்கர்களாலே அதாவது 45வது பட்ட விஷயங்கள் அபரிமிதமான திருவாபரணங்கள்லாம் சமர்ப்பித்து 44வது பட்டம் ராஜகோபுரம் புஷ்கரணியை நிர்மாணம் பண்ணி தேவனார்விழாகம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் எழுந்தருளி மங்களாசாசனம் பண்ணி இஞ்சுமேட்டேசிங்கர் மங்களாசாசனம் பண்ணி இந்த ஆச்சாரிய பரம்பரையே இப்பொழுது நம் பிரதானம் அதாவது பிரஸ்துதம் எழுந்திருக்கும்படியான சிவன் சடகோப ஸ்ரீ ரங்கநாதேந்திர மாதேசிகன் 4வது சேர்த்தி உற்சவமாக இங்கே எழுந்தருளை பண்ணி மாலோலனை எல்லோரும் அனுபவித்து பகவானுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரபூதர்களாக ஸ்ரீமத் அழகிய சிங்கர்களுடைய அனுகிரகம் ஆழ்வார் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால சந்தான சம்பதம் லக்ஷ்மீம் ஆயுர் ஆரோக்கிய பூர்விகாம் ஸ்ரீ நிருசிம்ம பதத்வந்தோ தத்யாது அத்வந்த வைபவம் என்று பிரார்த்தித்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து மங்களானி பவந்து.